சார் என்ன புதர் என்ன புதர் பிரதீப் பிரபாகர் தம்பி யானு ஹோட்டல் ஃபீல்டு என்ன வந்து இரண்டு ஹோட்டல் உண்டு பண்ட என்ன கெலவு கைத்தல தோசை பண்டேரு என்ன வந்து டென்ஷன் அவு வந்து மாதிரி தூங்க ட்ரெஸ் மாதிரி தூங்க பண்டேரு இன்ஜினியரிங் வந்து கிளினிக் உண்டு அடே போல அடே போன ஒன்றாண்டிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் திக்குணும் பண்ணு பண்ணு கப்பிங் கப்பிங் மாதிரி தான் ஐக்கு போடுறது என் இடையே போயிட்டு எங்க உதத்த பக்கி தான் குத்துச்சு ஆண்டலா கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் எட்டே அப்படி வந்து என்னுடைய வைத்தியம் ட்ரீட்மெண்ட் இன்ஜென் தூது பண்பேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நான் இமேஜ் கப்பிங் கிளினிக் துண்டு ஒரு பண்ற அத்த வர மைக்கால்தேன் இங்கே பேரே பேர பிரான்ச் உண்டு புத்தூர்ல உண்டு பின்ன மெடிக்கேர்ல உண்டு இன்ஷால்ல நெக்ஸ்ட் ஆயத்திர பேகமே தொக்கோட்லும் ஒன்று பண்ணுவாரு பின்ன இன்று நான் இங்கு இன்ட்ரோடியூஸ் ஆக்க போயிட்டு ஆள பேரை திக்கிற ஜனாப் சவாத் அலி புத்தூர் உண்டு இயல் ஹம்சா கிளாசிக் புத்தூர் அயலோ மோன் சுமார் ஒன்னரை ஜெண்ட வருஷம் டைத்து இயல் இதே ஃபீல்ட் உண்டு இயல் ஸ்பெஷலிஸ்ட் எந்திரு சென்னைங்கு ஆக்யூபஞ்சரிஸ்ட் பின கப்பிங் தெரபிஸ்ட் ஐ திக்கிற நாங்க ஹிஜாமா எந்த காக்கணும் சுமார் அல்ல தலை உண்டு இல்ல ஹிஜாமாக்கு எங்கு நொம்பலவரு பிளேட்ல இங்க ஒட்டை ஆக்குறாரு அப்ப நொம்பலவரு சோர பண்டு ஆக்கிய பின்ன நொம்பலவரு தல் தீர்றது இங்க நல்லா சுமார் கன்ஃபியூஷன் டால் மாற நேரா கலவ இந்திரோன்ட்டு இன்ஷால இதெல்லாம் கிளியர் ஆக்க வைத்து நான் இங்கோட பண்ற பின்ன இவ்வீடியோ நீங்க ஃபுல் வீடியோ நோக்கி நோக்கிதுல எந்திரல இன்ஃபர்மேஷன் டாது நீங்க மேடுக்கரு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் ஆக்கரு சோ இப்பா நான் கொரிய கொஸ்டின் கேட்கறேன் நாங்கள ஜனாப் சவாத் அலி புத்தூர் தங்கள காலகட்டத்தில் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிறத்துக்கு ஹதீஸ் ஆஷயத்தில் உண்டு உம்மத்து ஃபித்னா ஃபசாதர காலத்து நிபுத்தங்கள் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறது நூறு ஷாயிதில் கூலிக்கிட்டுறாங்க அப்போ அல்ஹம்துல்லா நிபுத்தங்கள் ஒரு சுண்ணத்தை ஐத்திக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மெஹராஜு அல்லாரும் முலாக்கா தாக்கும் ஒத்துகு பர்மத்துகு மலைக்குமார் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்னர் யா ரசூலுல்லாஹ் அலைக்கபில் ஹிஜாமா நிபிய நீங்களும் ஹிஜாமாக்கும் நீங்கள் உம்மத்துக்கும் ஹிஜாமாக்கு சொல்கிறோம் இப்போ ஒன்றாமத்தது யக்கீன்ற ஒரு பலக்காய்த்தி நிபிதங்க சேர்ந்த எல்லா ரோகத்துக்கு ஷிஃபா ஒன்று ஸோ 100% அதில் ஷிஃபா ஒன்று அதில் நோ டவுட்ஸ் அப்போ ஹிஜாமா ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லா டிசீஸுக்கும் ஹிஜாமே ஆக்கணும்னே அது இல்லை துணியாவில் எந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் உண்டது எல்லாம் நல்லது அதில் ஒரு பாகத்துக்கு ஹிஜாமா சொல்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்போ ஹிஜாமத்துல பேர்ல வேற ட்ரீட்மெண்ட் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இட்ஸ் ராங் திங்ஸ் இப்போ ஹிஜாமா ஒரு சுண்ணத்தாய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இப்போ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன சேர்ந்துட்டு கண்டாங்க எல்லா ஹியூமன் பாடியிலும் டாக்ஸின் பிளட் கிரியேட் ஆகும் எல்லா ஹியூமன் பாடியிலும் டாக்ஸின் பிளட் ஃபர்ஸ்ட் லேயர் அதாவது ஸ்கின்ல 3 layers இருக்குது டெர்மிஸ் எபிடெர்மிஸ் ஹைபோடெர்மிஸ் சேர்ந்து இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் ஐத்திக்கிற டாக்ஸின் பிளட் கலெக்ட் ஆகும் அவட அவட ஐத்திக்கிறோம் அப்போ நாங்கள் இந்த அக்கறோட சேர்ந்தாங்க நாங்கள் பண்டெல்லாம் ஹார்னில் ஆக்கி விட்டிருந்தாங்க கொம்பு கொம்பு வச்சுட்டு இந்த ஆக்கியம் சக்கு ஆக்கிட்டு பாயில் சக்கு ஆக்கிட்டு பிளட் டாக்ஸின் பிளட் எடுத்தோம் கொம்பு மிருகத்ததும் ஆக்கிட்டிருந்தேன் இந்த இப்போ மாடர்ன் லைஃப்பில் அஹமதுல்லா மாடர்ன் இந்தத்தையும் நாலு சைனாத்தோ ப்ராடக்ட்ஸ் பண்ணு இந்தியத்தும் இப்போ மேனுஃபேக்சர் ஆகணும் ஹிஜாமத்தோ ஒரு கப்ஸே பண்ணு பிளாஸ்டிக் கப்ஸு அப்போ ஆ கப்ஸில் நாங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஸ்பெஷலி பாயிண்ட்ஸ் ஒன்று அதாவது ஒட்ராசி பேக்கிறந்து வரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை 9 points ஹிஜாமாக்கு அது தலையில் பண்டு நாங்களை நெக்ர பாகத்து பண்டு பின்ன சென்ன ஷோல்டரில் மிடில் ஆகிட்டு பண்டு பின்ன நாங்களை ஈ பேக் சைடில் பண்டு பின்ன காலில் பண்டு இது 9 points நிபிதங்க ஆக்கியும் கப்பிங் பாயிண்ட்ஸ் ஆகிட்டு அது ஒரு கப்பிங்ஸுக்கு ஒரு ஃபலாயில் உண்டு நிபிதங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு லைக் யாத்திரை போகும்போது ஹெட் ஏக் ஆயிடுது அப்போ அதுக்கு நிபிதங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெட்டுக்கு வச்சிருது ஒரு பாயிண்ட்ஸ் கூட பண்ணு ஒரு பாயிண்ட்ஸ் கூட பண்ணு 2 points பண்ணு இப்போ நிபிதங்க ஹெட்டுக்கும் அந்த ஆக்கிரு கப்பிங் பாயிண்ட்ஸ் வச்சிரு ஹெட் ஏக்குக்கு ஆ பாயிண்ட்ஸில் நிபிதங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆஷயத்தில் உண்டு 70 diseases ஷிஃபா உண்டு ஆ டிசீஸ் ஈ டிசீஸ் சென்ட் வரல 70 diseases நெபித்தங்கள பாயில் வந்த பழக்காது 100% ஷியோர் அது இப்போ ஜுல்ஃபி பாய் சேர்ந்த பிள்ளை நான் சேர்ந்த பிள்ளை அந்த பழக்கம் இருந்தால 100% அதில் ஷிஃபா உண்டுண்டே அப்போது அது அது ஒரு பாயிண்ட்ஸ் வரும் பின்ன பேக் பெயினுக்கு வச்சு நமக்கு காணும் கிட்டு அப்போ டோட்டலி நெபித்தங்கள பாயிண்ட்ஸ் 9 ஐச்சிக்கு பாக்கி இப்போ ஒரு டிசீஸ் இப்போ மைக்ரைனுக்கு பாயிண்ட்ஸ் பண்டு ஹேர் ஃபாலிங் பண்டு லைக் நீங்க கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன நண்டு தெய்வம் அல்ஹம்துல்லா
ನಾವೆಲ್ಲ ಲೋಕಲಿ ತೊಕ್ಕೊಟ್ಟಿರೋ ಪೇಷಂಟ್ ಅಂತ ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ ಪ್ಯಾರಲೈಸ್ ಆಗ್ತಿತ್ತು. ಹಿಜಾಮ್ ಆಗಿತ್ತು ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ ಕ್ಯೂರ್ ಆಗಿ, ಬೇರೆ ಅಡಿಷನಲ್ ಬೇರೆ ಮೆಡಿಸಿನ್ ಎಡ್ತು ಹಿಜಾಮ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ. അപ്പൊ ഞാൻ ചെന്നപ്പോലെ ഓരോ ഡിസീസിന് ഓരോ പോയിന്റ്സ് ഉണ്ട്. ഒട്ടറസിന് എനിക്ക് ചുമ പ്ലേസ് കിട്ടിത്ത് അങ്ങനെ ബ്രേക്കർ അങ്ങനെ എന്തോ ഓരോ ഡിസീസിന് ചുമ പോയിന്റ്സ് ഉണ്ട്. അത് നമുക്ക് ഇന്ന ഡിസീസ് ഇന്ന ചെന്ന് ചില ഇപ്പൊ നോക്കൂ കോമൺ ആയിട്ട് നമുക്ക് കാണാൻ കിട്ടുന്നത് ഹെയർ ഫാളിംഗ്. എല്ലാവർക്കും ഒരു ഒരു ബേജാർ ബിസ് രണ്ട് മുള്ളി താഴ് ഹെയർ ഫാളിംഗ് ആവുന്നു. അപ്പൊ ഹെയർ ഫാളിംഗ് നമുക്ക് ഇവിടെ ഹിജാമ സെന്ററിൽ നമുക്ക് ഡയഗ്നോസ് ആക്കുക ആവില്ല. ലൈക് ഡയഗ്നോസ് മീൻസ് ഇത് എന്തോ വന്നോ എന്തോ ചുമ റീസൺസ് ഇപ്പൊ ഹെയർ ഫാളിംഗ് നിങ്ങൾക്ക് സ്ട്രെസ് ഉണ്ട്, ഡിപ്രഷൻ ഉണ്ട്, പിന്നെ നിങ്ങളെ ജനറ്റിക് ലൈക്ക് നിങ്ങളെ എന്തോ ജീൻ നിങ്ങൾ അബ്ബർ അബ്ബകിന്നെങ്കിൽ അബ്ബകിന്നെങ്കിൽ അങ്ങനെ ഹെയർ ഫാളിംഗ് ആവും, ക്ലൈമറ്റ് ചേഞ്ച് ആവും, വാട്ടർ ചേഞ്ച് ആവും, ചുമ റീസൺസ് ഓരോ ഓരോ ഡിസീസ് കേൾക്കുന്നത്. ബട്ട് നിങ്ങൾക്ക് ഡയഗ്നോസ് ആക്കുകയാവില്ല. മെയിൻ റീസൺ ഞങ്ങളുടെ ട്രീറ്റ്മെന്റ് റീസൺ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഓടെ ഞങ്ങളെ ബോഡിയിൽ ടോക്സിൻ ബ്ലഡ് ക്രിയേറ്റ് ആവും. അപ്പൊ നിങ്ങളുടെ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ ക്ലിയർ ആവില്ല. ഫോർ എക്സാമ്പിൾ എല്ലാ ഇന്റർണൽ ഓർഗാനോ ഫംഗ്ഷൻസ് നടക്കാനായിട്ട് കണ്ടെങ്കിൽ അത് ബ്ലഡ് സർക്കുലേഷൻ വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് അല്ലേ. അപ്പോൾ ഞങ്ങൾ അവിടെ എന്താക്കുക, ഈ കപ്സ് വെച്ചിട്ട് ഫസ്റ്റ് ലെയറിലോ ടോക്സിൻ അവിടെ റിമൂവ് ആക്കുമ്പോഴത്തേക്കും ആ ടോക്സിൻ ഞങ്ങൾ കണ്ടെത്തിക്കോ ജെല്ലി ടൈപ്പ് ഉണ്ട്. അപ്പോൾ അതിൽ ഞങ്ങൾ റിമൂവ് ആക്കുമ്പോൾ അവിടെ ബ്ലഡ് ഫ്ലോ എന്താ പറയുക ഇൻക്രീസ് ആവും. സോ യു ഗെറ്റ് എന്താ പറയുക നല്ല ഒരു റിസൾട്ട് കിട്ടും. അതിപ്പോൾ ഹെയർ ഫാളിംഗ് എന്നിട്ട് കണ്ടെങ്കിൽ ഹെയർ ഫാളിംഗിൽ എന്താ പറയുക ഗ്രോത്ത് ആവുക ചാൻസസ് ഒക്കെ. അപ്പോൾ ഓരോ ഡിസീസിന് ഓരോ രീതിയിലുള്ള പോയിന്റ്സ് എല്ലാം നമുക്ക് കാണുകയാണ്. இது ஹிஜாமா சென்னது ஒரு கோர்ஸ் ஐதிக்ர லைக் ஜெண்டு பட்டமா மூணு பட்டா அங்க என்னது ஒரு கேமியோ இல்ல ஹிஜாமத்துக்கு சில டிசீஸ் சில விஷயத்துக்கு எந்தாக்குவாரோ நமக்கு செஷன் எடுக்கிட்டு வரணும். சிலப்போ ஒர்க் ஒரு பட்டமே அல்ஹம்துல்லா கியூர் ஆகும், இல்லைங்க செகண்ட் டைம் இல்லைங்க தேர்ட் செஷன் அண்ட் ஃபோர்த் செஷன் எல்லாம் அகத்திய பண்டி. இப்போ ஹேர் ஃபாலிங் ஒர்க்கத்தில் பண்டில அதுக்கு செஷன் நிற்கிற ஒரு மினிமம் 21 டேஸ் ஒர்க்கை நாங்கள் எந்தாக்குற பாடி பில் பாடித்து ஹிஜாம் ஆக்குறேன். ஸ்பெஷல் ஆயிட்டு நான் இப்போ சிலர் மென்ஷன் ஆகும் மறந்து போயிட்டு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆஷயத்துலுண்டு லூனார் கேலண்டரில் 17, 19, 21 இது லூனார் கேலண்டர். இது இங்கிலீஷ் கேலண்டர் கன்வெர்ட் ஆகும்போதுக்கு பல டேட்ஸும் வந்து ஒரு மந்தில் 3 டேஸ் உள்ள டேட்ஸ் உண்டு. ஹர் பீமாரிக்கிலேயே ஷிஃபா லைக் எல்லா ரோகத்துக்கும் ஷிஃபா சென்னும் ஸ்பெசிஃபிக் என்று சொல்கிற பாயிண்ட்ஸு நமக்கு காண கிட்டுரு. அப்போ ஆ டைமில் ஐத்திக்கு சொல்கிறாரு நம்மளை பிளட் சர்க்குலேஷன் தோட எந்த இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கிறோம் ஆ டைம் ஐத்திக்கு 17, 19, 21 அது இங்கிலீஷ் கலண்டரில் சேஞ்சஸ் ஆகும். ஆ டைமில் அல்ஹம்துலில்லா எல்லா திங்கள் அல்ஹம்துலில்லா நமக்கு பேஷண்ட் பண்டு ஆ டைமில் ஆக்கியவங்க அல்ஹம்துலில்லா சும்மா க்யூர் ஆகிய ரிசல்ட்டும் நமக்கு கிட்டியும். இப்போ எந்த சீக்கு இல்லை அனந்தமும் வந்து ஹிஜாமாக்க டெஃபினெட்லி 100%. இப்போ ஈ ஹிஜாம் ஆக்கும்போத்துக்கும் காலி நாங்கள் ஒரு டிசீஸ் இருந்தாங்க மாத்திரம் ஆக்கணும் அங்கே எந்த இல்லை. எல்லா பாடியிலும் டாக்ஸின் பிளட் கிரியேட் ஆகும். நம்ம பிரச்சனை கூட எல்லா ஹியூமன் பாடியிலும் டாக்ஸின் பிளட் ஆட்டோமேட்டிக் நாங்களை பாடியில் ஆகும். நாங்களை லைஃப் ஸ்பேனல் நாங்களை ஸ்டைல் நாங்களை லைஃப் ஸ்டைல் எதாவது மேபி டாக்ஸின் பிளட் கிரியேட் ஆகும். அப்போ நாங்கள் எந்த வச்சிருந்தாங்க எல்லா பாடிக்கும் ஹிஜாமா ஆக்க. பட் அது ஆக்காண்ட் இருக்கிறவங்க சும்மா ஆள்க்கா இருக்கிறா லைக் வீக் ஆகி தந்தாங்க சிறிய மக்கா ப்ரெக்னென்சி டைம்லும் பின் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் டைம் ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருந்தாங்க அங்கே ஆகல ஆல்ரெடி ப்ளீடிங் ஆகிட்டு பின் ஹார்ட் பேஷண்ட் இப்போ சும்மா ஆள்க்கா என்று சொல்கிறோம் சிலப்போ நாலேஜ் இக்கலான்ட்டு அல்லவாலும் சிலப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எந்த ஆக்குறாரு ஹிஜாம் ஆக்குறாரு. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆக்குற அத்தனை நல்ல இல்லை எந்த சந்தான் ஆல்ரெடி அங்கே இப்போ எந்தோப்ளாஸ்ட் ஆகிட்டு ஸ்டென்ட் எல்லாம் இட்டு தின்னுங்க அங்கே எந்த பிளட் ஃப்ளோ இங்க் இதாக ஜாஸ்தி ஆகணும் டேப்லெட்ஸ் கொடுத்துக்கிறோம். அப்போ நாங்கள் கூட எந்த ஆக்குறா ஸ்க்ராச்சஸ் ஆக்கிட்டு பிளட் எடுக்கும்போது ப்ளீடிங் நிற்காது. ബ്ലീഡിങ് നിണ്ടിട്ടില്ല പിന്നെ എന്താ പറയുക ഹിജാമത്തിൽ ഇങ്ങനെ ആയിരുന്നു ഹിജാമത്തിൽ അങ്ങനെ ആയിരുന്നു ബദ്നാമാവും. ഇപ്പം ഇന്നത്തെ കാലഘട്ടത്തിൽ ബദ്നാമും ചെറിയ ഈസി ആയിരിക്കും. ഇപ്പോൾ ഒരാളെ ഞങ്ങൾ ഇതാക്കണ്ടെങ്കിൽ ചെറിയ ഈസി വിഷയം. അപ്പോൾ എന്താ പറയുക ഈ ബ്ലഡ് ഫ്ലോ എന്തോ ബ്ലഡ് നിൽക്കാണ്ടായിത് ലാസ്റ്റ് ടൈം വീക്ക്നെസ് ആയിത് എന്തെങ്കിലും ബോധ തപ്പിട്ട് വീന്ത് അപ്പോൾ ഇതിൻ്റെ പേരെന്താ പറയുക ഹിജാമത്തിൽ ഹിജാമത്തിൽ ഇങ്ങനെ അവോയ്ഡ് ചെന്നെങ്കിൽ ഞങ്ങൾ ആക്ര കപ്പിംഗ് ആക്ര ഹാർട്ട് പേഷ്യൻറ്റ്. ബട്ട് അത് കണ്ടീഷൻ എന്ത് ചെന്നെങ്കിൽ നിങ്ങൾ കൺസൾട്ട് ആക്കുക ഡോക്ടറോ എന്ന് ചൊല്ലോ പ്രിസ്ക്രിപ്ഷൻ നമുക്ക് വേണം. 5 ഡേയ്സ് ഇല്ലെങ്കിൽ 3 ഡേയ്സ് എന്താക്കുക കോഴ്സ് നിപ്പാട്ടണം ഈ എടുക്കുന്ന ടാബ്ലറ്റ്സ് നിപ്പാട്ടിട്ട് പിന്നെ വന്ന് ഹിജാമ ആക്കുക. ബട്ട് ഡോക്ടർ കൺസൾട്ട് ഇമ്പോർട്ടൻറ്റ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് മാഷാ. പിന്നെ എന്നൊരു എൻ്റെ മൂന്ന് ക്വസ്റ്റ്യൻ നമ്മൾ ചെറുത്ത് തീർക്കുക. ഒന്നാമത്തത് ഇപ്പോൾ മൈഗ്രെയിൻ ഇല്ലെങ്കിൽ തലകുത്തി നിങ്ങൾ ട്രീറ്റ്മെൻറ്റ് ആക്കുമ്പോൾ എത്ര മുടി ഷേവ് ആക്കുക അതല്ലാത്ത വേറെ എന്താ ഓപ്ഷൻ ഉണ്ട്? നോർമലി ഞങ്ങൾ മുന്നോലാക്കിയോ തിന്നോന്ന് വെച്ചെങ്കിൽ ഹെയർ ഫുൾ ഷേവ് ആക്കും. ഷേവ് ആക്കിയിട്ട് ഞങ്ങൾ കപ്സ് വയ്ക്കുന്ന ഒരു സിസ്റ്റം ഉണ്ട്.
பட் இப்போ அல்ஹம்துலில்லா நாங்கள் கிளினிக்கில் 1.5 இயர்ஸ் அடுத்தாய்த்து நாங்கள் வேக்யூம் மிஷின் வந்து நாங்கள் மிஷின் யூஸ் ஆக்கிட்டு என்ன ஆக்குறோம் முடி எடுக்கன்ட்டு ஒரு அகத்தியம் இல்லை முடி எடுக்கன்ட்டுமே ஆக்குற ஒரு சிஸ்டம் அல்ஹம்துல் இப்போ வந்து அது சும்மா இருக்கிறதுக்கீங்க நினைக்கிறேன் லைக் முடி எடுத்துட்டு வர ஆக்கித்தான் பார்த்துக்கு சும்மா பிளட் பண்டு முடி அது ஒரு கொஸ்டின் ஆக்குறா சும்மா அதுக்கு நல்ல ஒரு அவகாசம் முடி எடுக்காண்ட ஆக்கும்போது தெல்ல பிளட் பண்டு ஆக்சுவலி பிளட்டு சேம் பண்டு ப்ளஸ் ஹேரில் பேரில் நாங்கள் எந்த ஆக்குறோம் கப்ஸில் எடுக்கவாங்க லைக் காட்டனில் நாங்கள் எந்த ஆக்குறதுல ட்ரிப்பாக்கி அதை எடுக்கிறேன் அப்போ நமக்கு அது ஹேர் பிடிவாங்க பிளட் கவுண்ட் எத்தனை பிடிவாங்க பட் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம் நல்ல ரிசல்ட் மைக்ரைன் மைக்ரைன் 2-3 செஷன் அகத்தியம் தான் ஹையஸ்ட் ஆல்மார்க்கில் சுகர் பிபி பிபி அங்கே உண்டு இப்போ ஹையஸ்ட் எல்லாம் ரெண்டு முக்கியம் சுகர் அது ஏஜ் லிமிட் இல்லை முன்னாடி பைசரங்கர் வந்து என்ன பைசக்கார சீக்கிரண்டில் இப்போ எல்லாருக்கும் சுகர் இல்லை கிட்னியில் ப்ராப்ளம் ஸோ சுகரும் கிட்னி ரிலேட்டட் எந்த இதில் கியூர் அவரா அல்ஹம்துலில்லா சரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் டயபெட்டிக்ஸ் அல்ஹம்துலில்லா சுகருக்கு சும்ம ரிசல்ட் கிட்டுரு கிட்னிக்கு நான் அத்தனை சொன்ன சும்ம ப்ராக்டிஸ் ஆக்கிட்டல ஒன்று ஜன பேஷண்ட் வந்து தின்ட்டு இப்போ நெக்ஸ்ட் செஷன் நாங்கள் மிச்சிட்ல நான் சொன்ன மேஜர் கண்டிஷன் ஸோ சுகருக்கு டயபெட்டிக்ஸ் அல்ஹம்துலில்லா நல்ல ரிசல்ட் கிட்டிருக்கும் ஸோ அதுக்கு எத்தனை பட்ட ஆக்கணும் அது 3-4 செஷன் அகத்து வந்து இன்னும் நான் படித்தேன் இப்போ எந்தும் இல்லா தங்க பண்ணார் அங்கே எத்தனை பட்ட ஆக்கணும் அவர் நார்மலி அதாவது ஒரு வருஷத்துல ஒன்னோ ஜெண்டோ பட்ட ஆக்குறாங்க 3 மந்த்ஸுக்கு ஆக்குறாங்க உள்ளாரு அரப்ஸ் இப்போ எவ்ரி மந்த் ஆக்குறாரு எவ்ரி மந்த் அரப்ஸ் ஆக்குறாரு ஸோ நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா இல்லை இயர்லி 1-1.5 ஜெண்டு பட்ட ஆக்குறது நல்ல எந்த ப்ராப்ளம் இல்லாதங்க பாரு ராகத்தவர் எந்திரிச்சனுங்க இ பிளட் டாக்ஸின் பிளட் போகும்போது அல்ஹம்துல்லா எந்த ஒரு இல்லினஸ் எல்லாம் இல்லாண்ட ஒரு ஒரு எந்திரிச்சோம் ஒரு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ராகத்தவர் சும்ம பேஷண்ட் நாங்கள் கேட்டுறா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச் ஆக்கி எங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் காணும் அல்ஹம்துல்லா சும்மா இருக்காரு ஏதோ ஒரு ராகத்தவர் பின்ன நீங்கள் ஒரு கேட்கன்ட்டு ஒரு கொஸ்டன் வந்து அதாவது இது பெயின்ஃபுல்லா இது ஹிஜாமா சின்ன பத்துக்கும் பெரிய கப்ஸ் வைக்கிற ஒரு சும்மா பிளட் பண்டு அது சும்மா இருக்காருக்கு பேடி ஒன்று ஒரு விஷயம் நொம்பல் ஆவுரா சொல்றது சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஏதோ டாக்டர்ஸ் மாதிரியும் ஏதோ ஹீலர்ஸ் மாதிரி நாங்கள் எந்த சொல்கிறோம் தாத்துட்டு அங்கே நெக்லெக்ட் ஆக்குற அல்ல பட் இதுக்கு ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பின்னிங்கும் ட்ரீட்மெண்ட் அதாவது கூட பெண்டிங் வந்து நாங்கள் ஒரு பிஎம்எஸ் டாக்டர் உண்டு டாக்டர் லிஃபாம் சேர்ந்து பின்ன இந்தியன் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் ஆகிற ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ரெஹனாஸ் உண்டு ஜெண்டர் டாக்டர்ஸ் மாதிரி ஃபீமேல் டாக்டர்ஸ் மாதிரி வந்தார் அது ஆயுர்வேதிக்கும் கன்சல்டன்ட் ஆகிறாங்க ஃபிசியோதெரபியும் நடக்கிறேன் அல்ஹம்துலில்லா ஃபீமேலுக்கும் அல்ஹம்துலில்லா இந்த அவகாசம் உண்டு பின்ன இண்டு நாங்கள் அல்ஹம்துலில்லா ஸ்பெஷலாக தாக்குறோம் பெண்டிங் ஆகிட்டு அணுங்க வந்து ஹோம் சர்வீஸ் ஆக்குறேன் ஈவன் மேங்களூரில் நியர்பை வாடகை நாங்கள் அவுத்து போயிட்டு சில ஆளுக்காருக்கு பர்னுக்கு ஆகல அந்த ப்ராப்ளம்ஸ் ஏஜ் லிமிட் லைக் ஏஜ் மீன்ஸ் ஒரு 60 மேல் ஆக்டிவ் இல்லாதங்க எந்த தீராத்தங்க அங்கே ஆக்குறது நல்ல இல்லை ஸ்டார்டிங் ஏஜ் ஸ்டார்டிங் 12-13 இயர்ஸ்ல மேல் ஆக்குறாங்க மினிமம் 15 இயர்ஸ்ல பின்னமே ஆக்குற நல்ல ஓகே சவாத் பாய் பின்னர் விசேந்தர் சென்னைக்கு இப்போ இது இப்ப ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்டா என்ன இது ஏது கேட்டகரி வந்து இது யுனானி பேஸ்ட் யுனானி பேஸ்ட் இது ஃபைன் பின்ன நான் கேட்ட போல இது ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட் இதுல அவருன்னு சொல்றாரு ஹிஜாமா கேங்கு இப்ப ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க பிடிவோம் அங்கே எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்க அதுவும் ஹிஜாமத்தில் கியூர் அவருன்னு சொல்றாரு ஸோ அதுவும் நீங்க ஆக்குறாரா அது ஒரு சிறிய டீட்டெயில் சொல்றாரு எஸ் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்டு இன்று சும்மா ஆட்களுக்கு பாதிச்சணும் பெண்ணுங்களாக ஆட்டானிங்க ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜீன் பொசிஷன் எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் பின்ன ஒரு விஷயம் சேர்ந்த ஹதீஸில் வந்து சாபித்த விஷயம் இல்லை ஹிஜாமாக்கெங்கு நீங்கள் ஜீன் பொசிஷன் இல்லாண்டாங்கன்ட்டு வந்து சாபித்தது எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன்ட்டு கண்டுங்க நாங்கள் ஆக்குறோம் ஷரியத்தில் பிரகாரம் ருக்கியா ஷரையா சொல்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்களை இக்க கிளினிக்கில் நாங்கள் ஆக்குறோம் ருக்கியா ஷரையா சொல்லும்போது இது குரான் ட்ரீட்மெண்ட் ஒன்லி குரான் வேறு எந்த
ஸ்பெஷலாகிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஒன்லி குரானில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆக்குறோம். அப்போ சும்மா இருக்கிறது ஈவிலாக இருக்குது, நசர் இருக்குது, நசர் வெள்ளி ஒரு விஷயத்திக்குது, நசர் சின்னங்கு எல்லாரும் சுசல்லா சின்ன உம்மத்தில் சும்மா ஒரு சதமான ஹதீஸ் ராஷத்தம் காண வேண்டியது கபருகித்துவார லைக் அத்தையும் பெரிய ஒரு டேஞ்சர் விஷயத்துக்கு சைத்தான் சின்னத்தில் கட்டி டேஞ்சர் ஆகிக்கிற மனுஷர் நசர் கண்ணு சின்னங்க நாங்கள் என்று சொல்லல எல்லாரையும் பகே மார்ஷா அல்ல செல்லல அப்போ நீங்களே பகே சென்னை ஆள்காரு என்று சொல்கிறோம் அது ஒரு எனர்ஜி ஆகிக்கு அதில் பேர் நீங்கள் இல்லினஸ் வரணும் சான்சஸ் இருக்கு. പിന്നെ ജിൻ പൊസിഷൻ ഓട്ടോമാറ്റിക്കലി ഞങ്ങളുടെ ബോഡിക്ക് ജിന്നാത്ത് വന്ന് അറ്റാക്ക് ആക്കും. ഫോർ എക്സാമ്പിൾ അള്ളാഹു റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം നിങ്ങൾ ടോയ്ലറ്റ് പോകുമ്പോഴത്തേക്കും ദുആ ചൊല്ലുന്നു അല്ലാഹുമ്മ ഇന്നി ഔദു ബിക മിനൽ ഖുബ്സി വൽ ഖബായിസ് അർത്ഥ ആൺ പിശാച് പെൺ പിശാചിരോ നിന്നെ കാക്കല്ലാണ്ട്. അപ്പോൾ ഞങ്ങൾ ബെഡ്റൂം കയറിയപ്പോൾ എന്താക്കുറാണ് ബാത്റൂമോ നിങ്ങൾ ടോയ്ലറ്റ് കയറ അവിടെ പോയിട്ട് ലൈക്ക് എന്താ ചൊല്ലുക ആ ജിന്ന അപ്പോൾ ഞങ്ങൾ ദുആ ചൊല്ലാണ്ട് ഇരിക്കുമ്പോൾ ജിൻ ഞങ്ങളെ അറ്റാക്ക് ആക്കരു. ഇല്ലാണ്ട് ഫുഡ് ആക്കുമ്പോഴത്തെ ബിസ്മി ചൊല്ലല്ലേ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാൻ റഹീം ചൊല്ല അപ്പോൾ അറ്റാക്ക് ആക്കരു. ആവലി ആക്കുമ്പോൾ ഔസു ബില്ലാഹി മിനശ് ശൈത്താൻ റജീം ചൊല്ലല്ലേ. ഇത് ഓട്ടോമാറ്റിക്കലി ബന്ത് ജിന്നാത്ത് എന്താക്കും നമ്മളെ ബോഡിക്ക് അറ്റാക്ക് ആക്കും. അപ്പോൾ അതിൽ ഡിസീസ് വരുന്ന ചാൻസസ് ഇരിക്കും. ആൻഡ് മൂന്നാമത്തെ എന്താ വെച്ചാൽ ബ്ലാക്ക് മണി ഷെഹർ ആക്കുന്നത് കണ്ടെങ്കിൽ ഒരാൾ ഇന്ന ആളുകളെ ചെന്ന് ഷെഹർ ആക്കരുത് ചുമ്മാ വിഷയം വി കാൻ്റ് എക്സ്പ്ലെയിൻ ഇൻ ദാറ്റ് അത് ചുമ്മാ വിഷയം. അപ്പോൾ എനിവേ നിങ്ങൾ കേട്ട ക്വസ്റ്റ്യനുക്ക് നങ്ങൾ ഹിജാം ആക്കുക എന്ത് വെച്ചിട്ട് കണ്ടെങ്കിൽ ഈ ജിന്നാത്ത് കളി ചിലപ്പോൾ ബ്ലഡിൽ ഇരിക്കും ബ്ലഡിൽ ടോക്സിൻ ബ്ലഡിൽ കളിച്ചുകൊണ്ടിരിക്കും. അപ്പോൾ ഞങ്ങൾ അത് ഇറിറ്റേഷൻ ആക്കുക കോഴ്സ് ഉണ്ട്. അപ്പോൾ അത് ഞങ്ങൾക്ക് ഞങ്ങൾ എന്താക്കുക ഇറിറ്റേഷൻ ആക്കുക ഹിജാം ആക്കി ഇറിറ്റേഷൻ ആക്കുമ്പോൾ അൽഹംദുലില്ലാ ചിലപ്പോൾ പോകും. പിന്നെ ഒപ്പം പാടുന്ന ഖുർആൻ സെഷൻ ആക്കുമ്പോൾ അങ്ങനെ പോകുന്നുണ്ട് അൽഹംദുലില്ലാ. അപ്പോൾ ബ്ലാക്ക് മാജിക് ഷെഹർ അതായത് എന്താ ചൊല്ലുന്നു ജിൻ പൊസിഷനുള്ള അൽഹംദുലില്ലാ ബെനിഫിറ്റ്സ് കിട്ടിയുണ്ട്. യെസ് ഓക്കെ മാഷാ இத்தே ஜஸ்ட் ஆண்டு ட்ரீட்மெண்ட் எனக்கு ஈ சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து பேனர் டாக்டரோட பண்டை பேனர் லைக் ஒன் தென் மந்த் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் தலைக்கு வந்து கப்பிங் ஆறு மந்தது கொஞ்சம் ஃபீல் உண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஃபீல் உண்டு தூக்க ரெண்டு தினம் யானு பண்ட சடன் எங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போ எனக்கு பண்றேன் அப்படி ஸோ கொஞ்சம் ரெண்டு தினம் தூப்பேன் ரிலாக்ஸ் ஆகல பட் மது தித்தே நம்ம குண ஆப்பே ரெண்டு தின தூப்பேன் ஓகே தேங்க்யூ பிரதீப் சார். ஸோ மாஷா அல்லாஹ் சென்னை நீங்கள் வீடியோ நோக்கியாரு நீங்கும் அதே போல் நக்கும் சுமார் நாலேஜ் கிடைத்து இதில் இம்பார்ட்டன்ஸ் இருந்துரும் எந்த கீத்து நாங்கள் ஹிஜாம் ஆக்கணும் இதாக்கே நல்லமா அல்லன்ட்டு சுமார் விஷயம் நீங்க பிடித்து மாஷா அல்லாஹ் இ வீடியோத்தை நீங்கள் ஆயத்தர ஷேர் ஆக்கணும். பின்ன என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துருச்சு நீங்கள் நீங்கள் எப்பயும் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல ஹிஜாம் ஆக்கோங்க இன்னைக்கு நீங்கள் உட வரா பண்ணுங்க இல்லை இ நம்பர் நம்ம கீழிட்டு ஆ நம்பர் நீங்கள் கால் ஆக்கிது புக் ஆக்கோ இன்ஷா அல்லாஹ் உட நீங்கள் பந்தாக்கா அல்லங்க நீங்கள் அவுத்தூ பேனிங் அது ஆ நீங்க அவுட்டு பெனிங் அவுட்டு பெனிங் அத்தமே வேற ஸ்பெஷலிஸ்ட் உள்ளார். ஸோ நீங்கள் அவுத்தூ பந்தும் நீங்கள் ஹிஜாம் ஆக்கி தந்தாரு. இ வீடியோ நோக்கியதுக்கு என்ன இருக்க நான் நீங்க தேங்க்ஸ் சொல்றேன். இ விஷயம் இப்ப இது ஒரு சுண்ணத்துல விஷயத்திக்கிற நல்ல விஷயத்திக்கிற மாஷால இதுல நான் ஏது போல நீங்க ஏத்து பாட்டியா அதே போல இ விஷயத்தோட நீங்க நீங்கள சங்கமா இருக்கா இல்ல நீங்கள ஃபேமிலிக்கா நீங்கள குரூப்புக்கு அங்கும் ஏத்து பாட்டு வரும் சேர்த்து நீங்கள பெருசதோ பேரிசுல்ஃபி அஸ்ஸலாம்.